வெல்கம் டு ஆஷா ஷாஷா குக்கிங். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பொரிச்ச முட்டை பிரியாணி. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி மாதிரி இந்த பொரிச்ச முட்டை பிரியாணியும் அப்பப்போ செய்யலாம். இந்த பிரியாணி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணி செய்ய ரெடியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொரிச்ச முட்டை பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம முட்டைக்கான கலவையை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், சால்ட்டு கொஞ்சம், ஒரு கப் வெங்காயம், அரை டேபிள் ஸ்பூன் சில்லி, ரெண்டு முட்டை. ஆம்லெட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். பணியாரம் செய்கிற பேன் எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சால் ஆம்லெட் எடுத்து இதெல்லாம் ஊற்றிக்கலாம். முட்டை இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த சைடு வெந்துடுச்சு. இப்போ திருப்பி விடலாம். அந்த பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ முட்டை ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். தேவையான பொருட்கள் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி ரெண்டு, பச்சை மிளகாய் ரெண்டு, கொத்தமல்லியும் புதினாவும் சேர்ந்து ஒரு கப்பு, மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன், அரிசி 250 கிராம், இஞ்சி பூண்டு 3 டீஸ்பூன், தயிர் 3 டீஸ்பூன், தனியாத்தூள் 1.5 டீஸ்பூன். பிரியாணி செய்யலாம் வாங்க. அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. தாளிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயுது. ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை கொஞ்சம், இதுக்கு வணங்கட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம். Thank you.
வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி இப்போ வதங்கிட்டு இருக்கு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் चिल्ली पाउडर डला नला अदा करो पच्चा वाला पूरा बनेगा पहला नला वादंगी पच्चा वाला पेर चे इपे इधर वादंगी पच्चा वाला एल्लम पेर चे ऐड तो इसका ताई से चला தயிர் சேர்த்துட்டு ஒரு வணக்கு ஒரு கலர் கலரி விடுங்க அது ஒன்றும் ஷாப்பனாக நம்ம பொரிச்சு வச்ச முட்டையை இப்போ சேர்த்திடலாம் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் ஜீரக சம்பா அரிசியும் இந்த மசாலாம் நம்ம சேர்த்திடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணி இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா கொத்தமல்லியை சேர்த்திடலாம் கொத்தமல்லி புதினா சேர்த்துன விட்டு மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடிட்டு 15லேருந்து 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க வாவ் பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு பார்க்க இப்பயே சாப்பிட்லான்ருக்கு நீங்களும் இந்த பிரியாணியை செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ